வணக்கம். வாழ்க வளமுடன். தாவர உள்ளமைப்பில் பற்றிய தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் நகமையா குரூ. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நகமையா குரூ. ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது அகத்தோல். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஷ் எனப்படும். ஒன்றிணைந்தவை. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூர்ம மேட்ரிக்ஸ். ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. வேரில் புரணியின் உட்புற அடுக்கு டேஷ் ஆகும் பாரன்கைமா செல்ஸ். சைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாக்குலார் கற்றை டேஷ் அமைவாகும். ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை. கிளைகாசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஷிலிருந்து கிடைக்கிறது நீரிலிருந்து. வேரில் புரணியின் உட்புற அடுக்கு டேஷ் ஆகும் பாரன்கைமா செல்ஸ். செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை டேஷ் மைட்டோகாண்ட்ரியா. அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன மெட்டாமியர்ஸ். அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஷ் மூலம் நடைபெறுகிறது முன் ஒட்டுறுப்பு. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி நரம்பு மண்டலம். அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது தொண்டை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள் வெப்பரத்த. இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவிபாரஸ். டேஷ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது கடைசி 7. ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஷ் பல்லமைப்பு எனப்படும் இருமுறை தோன்றும். அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஷ் எனப்படும் முன் ஒட்டுறிஞ்சி. இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது சாங்கிவர்ஸ். டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது சிறுநீரகம். முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை 37 இணை நரம்புகள். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேறப்படுவது நீர். விபத்து காரணமாக ஓ இரத்த வகையைச் சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஓ இரத்த வகை. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கனு. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீராவியாகும் நிகழ்ச்சி டேஷ் எனப்படும் நீராவி போக்கு. நீரானது வேர் தூவி செல்லின் டேஷ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது சிம்ப்ளாஸ்ட். மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர் தூவி. இயல்பான இரத்த அழுத்தம் 120 முதல் 80 mmHg. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும் 72 முதல் 75 வரை.
மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்குகளான பாதுகாப்பு உறையின் பெயர் பெரிகார்டியம். மனித இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் இருபுறம் குளிர்ந்த தட்டு வடிவம். இரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதே ஹீமோக்ளோபின். வென்ட்ரிகளில் இருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமனியில் காணப்படும் வால்வு எது? செமிலூனார் வால்வு. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது? கரோனரி தமனி. அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது? தோல். அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன? 11 இணை விந்தகங்கள். இரு சுவாச கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் எது? நுரையீரல். அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது? தொண்டை பகுதி. சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன? மைய நரம்பு மண்டலம். நன்றி.